புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அப்பகுதி மக்கள் பிப்ரவரி 16 போராட்டத்தை தொடங்கினர். 22 நாட்கள் நடந்த இந்த போராட்டம் கடந்து வந்த பாதை குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் புதுக்கோட்டை, புதுச்சேரியின் காரைக்கால் உள்ளிட்ட 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு பிப்ரவரி 15 மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் மக்கள் பிப்ரவரி 16 போராட்டத்தை தொடங்கினர். பிப்ரவரி 17 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பிப்ரவரி 18 ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பிப்ரவரி 20 நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஹைட்ரோ கார்பன் திட்டப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். பிப்ரவரி 21 ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக சோதனை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அதற்கு மறுநாள் நெடுவாசலுக்கு வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். 23 நெடுவாசல் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பாமக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. 24 ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு MK Stalin கடிதம் எழுதினார். 25 அமைச்சர் விஜயபாஸ்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிப்ரவரி 26 ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 27 நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். 28 தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் நெடுவாசல் மக்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். மார்ச் 1 நெடுவாசல் போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். மார்ச் 2 மாவட்ட ஆட்சியர் போராட்டக்காரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், பாமகவின் அன்புமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களை சந்தித்தனர். 4 கோட்டைக்காடு மக்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. மார்ச் 5 திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன், திரைப்பட நடிகரும் இசையமைப்பாளருமான GV பிரகாஷ்குமார் ஆகியோர் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். 6 நெடுவாசல் மக்கள் பாடை கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7 நெடுவாசல் தொடங்கி நல்லாண்டார் கொள்ளை வரை பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டது. 8 ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குளத்தில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்ச் 9 நெடுவாசல் திட்டம் கைவிடப்படும் என்று உறுதிமொழியை ஏற்று போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. அரசின் மீதும் நிர்வாகத்தின் மீதும் தேர்வு எழுதும் மாணவர்களின் மீதும் எங்களுக்கு உள்ள சமூக அக்கறையினாலும் எங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக சில நாள் ஒத்திவைக்கிறோம். மேலும் நாங்கள் ஏமாற்றப்படும் சூழ்நிலை வந்தால் இதைவிட 100 மடங்கு போராட்டம் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் என்பதை ஆணித்தரமாக உறுதியாக தெரிவிக்கிறோம்.